ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எள்ளு வயலில் எப்படி விதைச்சி அதை அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் முழுசாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எள்ளு விதைச்சிட்டு டிராக்டர்லேயே அப்படியே வந்து தெளிச்சு விட்டு அப்படியே உழ ஓட்டி விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கரை போட்டுட்டோம். ஸோ இந்த வயல் வந்து புதுசாக இப்போ திருத்தினதுங்க. ஸோ எந்த சத்துமே இந்த வயலுக்கு இதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வெறும் மண் மட்டும்தாங்க. ஸோ பாருங்கள், விதைச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே எள்ளு எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ பார்க்குறது எல்லாமே எள்ளு செடி தான். இந்த வயலில் எந்த விதமான சத்துக்களுமே இல்லை. ஆனால் எள்ளோட வளர்ப்பு நாள் வந்து 80 நாட்கள் தான். 70-80 நாட்கள்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 7 நாள் கழித்து வந்து எள்ளு செடி இப்படி தாங்க வளர்ந்துருந்தது, ஒரு 7-10 நாளில். ஸோ 10 நாள் கழித்து தான் மறுதண்ணி விடுறோம். எள்ளு விதைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே தண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மறுதண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து தாங்க விட்டோம். இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மண்ணே இல்லை, பாருங்கள் கல்லுங்கட்டியுமாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காஞ்சிடும். எள்ளுக்கு வந்து ஒரு 3-4 தண்ணி தான் விடுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து ஒரு 7 தண்ணி விட்டுருக்கோம். இதுக்கு காரணம் இந்த மண்ணு தாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கல்லாமுத்து அப்படிம்பாங்கல்லங்களா, அந்த காலத்துலலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கல்லாமுத்துனாவே, அதில் கல்லும் மண்ணும் சேர்ந்து இருக்கும். ஸோ இதனால் நாங்கள் 7 தண்ணி இதுக்கு விட்டுருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2வது தண்ணிக்கு அப்புறம் 3வது தண்ணி பாயிறப்பையே பூ பூத்துருச்சு. ஸோ 3வது தண்ணி பூ பூக்கிறப்போ பார்த்திங்கன்னா இப்பயே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான், ஒரு முளம் 1.5 முளம் தாங்க செடி எல்லாமே வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ செடி ஆரம்பத்தில் பார்க்குறப்ப நல்லாவே இல்லை, சரி ஒழுங்காக வரலையாட்டுக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி விட வந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இதுக்காக நாங்கள் எந்த விதமான உரமும் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன் எருவு கூட நாங்கள் போடவே இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 கிலோ யூரியா மட்டும் போட சொன்னாங்க. ஸோ ஒரு 3 கிலோ யூரியா தாங்க போட்டோம் இவ்வளோ எள்ளுக்கும் சேர்த்து. பூ நல்லாவே வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே பூ வச்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு. இது ஒரு 40 நாள் கழித்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த செடியெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 50 நாள்லேயே எல்லாமே நல்லா தளதளன்னு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எள்ளு செடி அப்படியே நிறைய கேப் கேப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ எள்ளு செடி இன்னும் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு ஜஸ்ட்டு நாங்கள் வெறும் தண்ணி மட்டும்தாங்க விட்டோம். தண்ணியும் அதிகமாகலாம் விட தேவையில்லை, ஒரு 7-8 தண்ணி விட்டாவே போதும், நல்லாவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுவே மண் வந்து ஒரு நல்ல மண், ஒரு கரிசல் மண், இந்த மாதிரி மண்ணெலாம் இருந்ததுன்னா 4 தண்ணி விட்டாவே போதும். பாருங்கள் எள்ளு எவ்வளோ சூப்பராகவே வந்திருக்கு, கிட்டத்தட்ட எனக்கு இடுப்பு உயரமே எள்ளு வந்துருச்சு. இதுவே ஒரு நல்ல வயலாக இருந்தது தான் இன்னும் ஹைட்டாகவே வரும். நல்லா பூ பூத்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஒவ்வொரு பூ பூக்கிறப்பையும் ஒவ்வொரு காய் அதில் வந்துக்கிட்டே தான் இருக்குமா எள்ளுக்கு. ஏன்னா பூ வந்து பூத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே பூத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பூத்து அப்படியே விட்டுறாது. எள்ளு வந்து பார்த்திங்கன்னா உயர போக போக ஒவ்வொரு பூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பூவுக்கும் காயும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாள், ஒரு 60 நாளைக்கு மேலே ஆனாவே இந்த மாதிரி பாருங்கள் அப்படியே லைட்டாக காயிற மாதிரி ஆகுது இல்லைங்களா. ஸோ இது ஒரு 60 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காய தொடங்கும். ஸோ இதுமாரி வந்துருச்சு அப்படின்னா எள்ளு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு, எள்ளு நல்லா விளைஞ்சி முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணுற நாள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு உடனே நம்ம அறுவடை பண்ணிட முடியாது. எள்ளு வந்துருச்சு, எல்லா காயும் வந்துருச்சு, ஆனால் அந்த எள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஏறணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்காக மீண்டும் ஒரு தண்ணி விட சொன்னாங்க. ஆனால் தண்ணி விட தேவையில்லைனாங்க. ஆனால் இது மண் வந்து பார்த்திங்கன்னா கல்லாமுத்து மண் அப்படிங்கிறதுனால மறுதண்ணி விட்டோம். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் வந்து நிறையா எண்ணெய் வரும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எள்ளு இருக்கும், ஆனால் எல்லாமே பதிராக இருக்கும். அதை நம்ம செக்கு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் அதிகமாக வராது. எண்ணெய் அதிகமாக வரணும் அப்படின்னா கடைசியாக ஒரு தண்ணி விடுங்க. எள்ளு நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறமும் வந்து கடைசியாக ஒரு தண்ணி விடுங்க. ஸோ நாங்கள் தண்ணி விட்டுட்டு ஒரு 3 நாள்லேயே திருப்பி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஏன்னா நல்லாவே விளைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, எள் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா எள் எப்பயுமே ஒரே மாதிரியே வளராது. ஸோ மண்ணுக்கு மண் ஒரு இடத்துல நல்லா இருக்கும், ஒரு இடத்துல நல்லா இருக்காது. ஸோ நல்லா இருக்கிற இடத்துல டக்குன்னு வளர்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சில இடத்துல அப்படியே பச்சையாகவே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதமாக பார்த்து கொஞ்சம் கொட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எள் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அறுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எள்ளுலாம் பாருங்கள் கொட்டியிருக்கு. நம்ம அறுக்கும் போதே நிறையா எள்ளு கொட்டியிருக்கு. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 7-8 கிலோனாச்சும் கீழே கொட்டியிருக்கும். எள்ளு அறுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அரியறியாக தான் வச்சுருக்கோம். எப்படி நெல் அறுத்து அரியறியாக வைப்போமோ அதே மாதிரியே தான் எள்ளையும் அரியறியாக அப்படியே பத்திரமாக வைக்கணும். ஸோ ஆட்டிடக்கூடாது, ஏன்னா எள்ளு நல்லா விளைஞ்சிருக்கு. இன்னும் அந்த எள்ளு காயெலாம் வெடிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கட்டி கட்டி இப்படி தான் ஒரு படுதாவில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும். சுற்றிலும் எள்ளு செடியை எள்ளை உள்ளார பார்த்தாப்புல உள்ளார வச்சு ஒருத்தன் மேலே ஒன்றா அடிக்கணும், காற்று போகாத மாதிரி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்படி அடிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வந்து காற்று போகாத மாதிரி வந்து இதை மூடி வச்சுருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா காஞ்சி பழுத்து போகும். பழுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போகும், இல்லைனா வந்து அது உள்ளே இருக்கிற எள்ளெல்லாம் கொட்டாது. இதை வேறு எந்த முறையிலையும் எள்ளை வந்து வெளியில் எடுக்க முடியாது அடித்து. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் அதை அடித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சக்கை பாருங்கள் இந்த மாதிரி தான் காஞ்சி போயிருக்கும். எள் நாங்கள் அடித்து எடுத்துட்டோம். எள்ளு செடி வந்து அடுக்குனதுக்கப்புறம் அதை தனித்தனியாக பிரித்து காய வைப்பாங்க. ஸோ அப்போ தான் எள் எல்லாமே கொட்டும். அந்த வீடியோ இல்லை. ஸோ பாருங்கள் எவ்வளோ எள் வந்திருக்குன்னு. ஸோ இதை சின்ன வயல்லையே எங்களுக்கு வந்து இவ்வளவு எள் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செக்கு போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எள் விதைச்சி ஆரம்பத்திலிருந்து இப்போ அறுவடை பண்ணி எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.